மிஷின் வந்து இவ்வளோ சின்னதாக இருக்கே, இது எப்படி வந்து இவ்வளோ அவுட்புட் கொடுக்குமா அப்படின்ற சந்தேகம் வர்றது அப்படின்றது ரொம்ப நார்மலான விஷயந்தாங்க. எல்லா வகையிலையுமே பெஸ்ட்டாக இருக்கிற இயந்திரம் ரொம்ப குறைஞ்ச விலையில் யார் நம்ம கொடுக்குறாங்க, நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நமக்கு அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு இது லான்ச் பண்ணதுலேருந்து ஆர்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தாங்க வந்துகிட்டு இருக்கு. வணக்கம் நண்பர்களே, எம்டிஎம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்றது என்னன்னா, புத்தகத்தோட அட்டையை வச்சு அந்த புத்தகம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். அந்த மாதிரி தான் நம்ம மிஷின் வந்து இவ்வளோ சின்னதாக இருக்கே, இது எப்படி வந்து இவ்வளோ அவுட்புட் கொடுக்குமா அப்படின்ற சந்தேகம் வர்றது அப்படின்றது ரொம்ப நார்மலான விஷயந்தாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஸோ நம்ம இந்த 1.5 HP இதிலே வந்து 5 HPக்கான அவுட்புட் அதனால் எடுக்க முடியுது அப்படின்றத நான் தெளிவாக நான் சொல்லியே ஆகணும். என்னென்னா, நமக்கு இங்கே வந்து எந்த ஒரு லாஸுமே இல்லை அப்படிங்கிறப்போ, நமக்கு இந்த கியர் சிஸ்டமில் மெக்கானிக்கல் லாஸ், எனர்ஜி லாஸ் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக நம்ம மோட்டர்லேருந்து புள்ளியிலேருந்து இன்னும் இந்த புள்ளிக்கு வருது, அந்த புள்ளியிலேருந்து டைரெக்டாக அந்த ஷாஃப்ட் மூலிமா நம்ம கத்திக்கு வந்து அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால வேறு எங்கேயுமே நமக்கு லாஸ் ஆகிறதுனால, அதே மாதிரி உள்ளே இழுக்கிறதுக்கான அந்த ஆங்கிளும் அந்த டிகிரியும் அதுக்கான ஆப்ஷனும் நம்ம இந்த பிளேட்லேயே கொடுத்துட்டோம் அப்படின்றதுனால அதே பிளேடு உள்ளே இழுத்துக்கவும் செய்யுது, வெட்டவும் செய்யுது. அதே மாதிரி நமக்கு மற்ற எந்த கியர் பாக்ஸும் இல்லாததுனால, ஸோ இந்த 1.5 HP நமக்கு வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு மெயினான காரணம் இதோட வந்து டிசைன் தான். ஏன் இது முதல்ல வந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து இருக்கிற காலகட்டத்தில் தீவன ரேட்டெல்லாம் வந்து பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ கலப்பு தீவனம்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. அப்படின்றப்போ நமக்கு இயந்திரங்கள் அப்படின்றது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா இந்த இயந்திரங்கள் வாங்கலை அப்படின்னா நமக்கு ஆட்களோட கூலியும் ரொம்ப ஜாஸ்தியாகும், தீவன வேஸ்டேஜ் ஜாஸ்தியாகும், அதனால் இருக்கிற கொஞ்ச நஞ்ச லாபமும் அதில் போயிடும். அப்போது இயந்திரத்தை எப்படி தேர்வு செய்கிறது அப்படின்றப்போ, நம்ம ஒரு இயந்திரம் எல்லா வகையிலையுமே பெஸ்ட்டாக இருக்கிற இயந்திரம் ரொம்ப குறைஞ்ச விலையில் யார் நம்ம கொடுக்குறாங்க, அது கரெக்டாக இருக்கா, அவங்க சொல்கிறது உண்மையில் நடக்குதா அப்படின்றது மாதிரி இருக்கிறப்ப தான் அதை நம்ம சூஸ் பண்ணும்போது தான் இந்த மாட்டு பண்ணையை பொறுத்தளவுக்கு நம்ம ரொம்ப வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஆட்டு பண்ணைக்கும் இப்போ வந்து நிறைய வந்து நாத்திலிருந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து ஆடுகள் அதிகமாக இங்கே கொண்டு வர்றதுனால ஒரு பெரிய காம்படிஷன் உருவாக்கி இருக்கு. அப்போ அதுக்கு நம்ம வந்து நம்ம செலவுகளை வந்து எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தாகணும். தீவனத்தை வேஸ்டேஜை வந்து டோட்டலாகவே நம்ம வந்து குறைச்சாகணும். அதே மாதிரி இயந்திரங்களுக்கும் அதிக செலவு இல்லாமல் அதே சமயத்தில் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நமக்கு அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினை வந்து சூஸ் பண்ணணும். இது வந்து இப்போ என்னென்னா, நம்ம இலையை வந்து ஒரு 3-4 இன்ச் கட் பண்ணும், தண்டை வந்து 1/2 இன்ச் சைஸில் கட் பண்ணும் அப்படின்றத தான் சொல்லியிருக்கோம். நிறைய விவசாயிகள் வந்து கேட்குறது என்னென்னா, ஸோ இலையை கட் பண்ணலையே அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க. இது ஏன் இலையை கட் பண்ணக்கூடாது அப்படின்றது, நாங்கள் எதுக்கு டிசைன் பண்ணோம் அப்படின்னா இலையெல்லாம் இது கட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அப்போ இது வந்து 5 HP அவுட்புட்னால கொடுக்க முடியாது. அப்போ அந்த இலையை கட் பண்ணுறது ஒரு எனர்ஜி லாஸ் ஆகுன்றதுக்காக டிசைன் பண்ணியிருந்தோம். இந்த பாகுபலியை பொறுத்தளவுக்கு நாங்கள் டிசைன் பண்ணுறப்பே கிட்டத்தட்ட 2 வருஷமாக நாங்கள் டிசைன் பண்ணப்பவே எந்த ஒரு குறையும் வைக்காம தாங்க பண்ணியிருக்கோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே இழுத்துக்கும், நம்ம தள்ள தேவையில்லை. அதே மாதிரி நம்ம தீவனத்தை தண்டை 1/2 இன்ச்சில் அழகாக அதை வந்து வெட்டி நம்ம வெளியில் தள்ளிடும், ஒரே இடத்துல தான் தள்ளும், கண்ட இடத்துக்கு இறைக்காது, அதனால் நம்ம எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம டிசைன் பண்ணும்போது லோ காஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றதுனால ரொம்ப வந்து காம்பேக்டாக சின்னதாக பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் சேஃப்டியும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலை. அதே மாதிரி பார்க்குறதுக்கும் அந்த லுக்கு அப்படின்றது நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லுக்கும் நல்லா இருக்குது, சேஃப்டியும் வந்து நாங்கள் எல்லாமே கார்டெல்லாம் கொடுத்துட்டோம். அதனால் நமக்கு எந்த ஒரு உள்ளே வந்து நமக்கு சின்ன பசங்களோ இல்லை வந்து பெண்களோ வந்து எதுவும் ஏதாவது துணி மாட்டிக்கிச்சு உள்ளே இழுத்துக்குச்சு அப்படின்ற மாதிரி வந்து எந்த பிரச்சனையும் வராத மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சரி லோ காஸ்ட் தானே, இதை வந்து இன்னும் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு அடிஷனலாக எதுவும் தேவையில்லை, நாங்கள் யோசிக்கல, இதுக்கு 4 வீலை கொடுத்துருக்கோம். அப்போ எங்கேயாவது நீங்கள் தள்ளிட்டு போகணும் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து தள்ளிட்டு போகலாம். இதில் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இது பேரிங்க்கு வந்து கிரீஸ் வைக்கிறத தவிர வேறு எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. ஸோ இது வந்து லோ காஸ்ட்டில் இருக்கிற சாப் கட்டர் அப்படின்னாலுமே இதில் இருக்கிற பிளேடு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கிரேடில் உள்ள ஹார்டன் பண்ண மெட்டீரியல் அப்படின்றதுனால தான் அதோட கட்டிங்கும் நல்லாயிருக்கு. அதை வந்து குயிக்காக நம்ம அடிக்கடி சாணம் பிடிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் வருது. இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புகிறோம், இனிஷியலாக அந்த வெட்டி பார்க்கும்போது சரியாக வெட்டுறதில்லை, வந்து லைட்டாக வந்து கசக்கி வருது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல லைட்டாக லூஸ் ஆகிருக்கும். நம்ம வெட்டுறதுக்கு ஸ்டாட்டிக் பிளேடுன்னு ஒரு பிளேடு வச்சுருக்கோம், ரொட்டேட்டிங் பிளேடுன்னு ஒன்று இருக்கும், அந்த ரெண்டுக்குமான கேப்பை நம்ம கரெக்டாக செட்டிங் பண்ணிட்டோம்னாலே நமக்கு வந்து கட்டிங் வந்து நீட்டாக வந்துடும், எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராதுங்க. இப்போ நமக்கு இது லான்ச் பண்ணதுலேருந்து ஆர்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தாங்க வந்துகிட்டு இருக்கு. அதனால் இப்போ உங்களுக்கு இல்லை, உங்கள்
ஏதாவது மேலும் தகவல் தேவைப்படுது, இதை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் எவ்வளவு தடவை வேணாலும் உங்களுக்கு நான் சொல்ல ரெடியா இருக்கும். ஸோ அதனால யோசிக்காம கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.